இதில் வந்து ஸ்தூல பிரம்மச்சரியம், அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் அளவில் பிரம்மச்சரியம், அடுத்து சூட்சும பிரம்மச்சரியம்ட்டு இருக்குதுங்க. நம்ம மனசளவிலையும் உடல் அளவிலையும் எல்லா விதத்திலும் தியானத்தையும் உள்ளே சேர்த்திக்கோங்க ஆச்சுங்களா. ஏன்னா வெறும் உடலை மட்டும் கவனித்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் உடல் அளவோடு நின்றும், மனசில் கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காமல் போயிடும். ஆகவே தியானத்தோடு கலந்து நீங்கள் எந்த யோக பள்ளிக்கூடம் போகிறவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லித்தராங்கள அந்த எக்ஸசைஸ் கூட பண்ணுங்கள். யோகாசனங்கள் யூடியூப்பில் 1008 இருக்குது, அதுவும் செய்யுங்க. உடலுக்கு பெயின் வந்தால் மட்டும் அதை விட்டுருங்க. அதே மாதிரியே நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவரின் உடற்பயிற்சி வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஒரு மணி நேரம், அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி இருக்குங்க, அதுவும் செய்யுங்க. ஜிம்முக்கு போகிறீங்களா அதுக்கும் போங்க. உடல் சார்ந்த விஷயங்களை செய்யுங்க, அதே சமயத்தில் மனம் சார்ந்த விஷயங்களை தியானம் மெடிடேஷன் மிக எளிமையாக ஆச்சுங்களா, மிக மிக எளிமையாக இலவசமாகவே நம்ம பயிற்சிகளை போட்டிருக்கிறோம். ஆகவே 30 நாள் பயிற்சி இருக்குதுங்க, அதுலேயும் கலந்துக்குங்க. ஏன்னா மனசு வலிமையடையணும் இல்லைங்களா. பல்வேறு கிரிட்டிக்கலான சூழ்நிலைகள்லாம் வரும்போது அமைதியாகவும் தெளிவாகவும் நம்ம பயன்படுத்திக்கணும் நம்முடைய எனர்ஜியை. ஆகவே சகோதரரே, மனசு கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா இந்த ரீலாப்ஸ் ஆகிறதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும். மனசு கண்ட்ரோல் இல்லை என்றால் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய பழக்கத்துக்கு வந்து ஆளாகி உள்ளே போயிட்டே இருப்போம். மனதை நம்முடைய உயிரணுக்களை உயிராற்றலை வீணாக்காமல் காப்பாற்றி கொண்டிருக்கும் போது நமக்கு வந்து அபரிமிதமான காந்த சக்திங்கிறது இயல்பாக வரும். அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதில் கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதன் உள்ளத்தனையது உயர்வு. நம்ம எதை அச்சீவ் பண்ணணும் நம்ம கோலாக வச்சுருக்கோமோ அதை நோக்கி பயணமாக போயிட்டுருக்கோமுங்க. இப்போது சினிமா ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு மீடியா வெளிச்சத்துக்குள்ளே போவோன்னு நினச்சி அதில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு அதற்கான சக்ஸஸ் கிடைக்குது. ஆனால் இதே செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு காப்பாற்றிட்டு இதே வந்து வேற ஒரு ஃபீல்டில் போகும்போது அதுக்கு என்ன வெளிச்சம் இருக்கோ அதுதான் கிடைக்கும். ஆனால் நம்ம ஃபீல்டில் நம்ம பெஸ்ட்டாக நமக்கு நம்முடைய ஹையஸ்ட் செல்ஃபை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இந்த பிரகாஷ் மாதிரி ஒரு பிரகாஷ் தான் ஆச்சுங்களா. இப்போ இந்த சகோதரர் சக்தி கணேஷ்னா உங்களை மாதிரி ஒரே சக்தி கணேஷ் உலகத்தில் ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே உங்களுடைய பெஸ்ட்டாக நீங்கள் மாறி இருப்பீங்க. நமக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப் நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே இந்த மீடியா வெளிச்சத்தில் இருக்கிறவங்க அதில் அந்த ஃபீல்டில் வந்ததுனால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதை விடவே பிரைட்டாக, அதை விடவே பொலிவாக பலரும் பல பல சகோதரர்களும் யோகிகளும் நம்ம பாரத தேசத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க உள்முகமாக இருக்காங்க, வெளியில் தேவையே இல்லை, வெளியில் போக வேண்டிய அவசியமுமே இல்லை. உள்ளுக்குள்ளேயே தன்னுடைய கவனத்தை செலுத்தி நம்முடைய, நான் சொன்னது தானுங்க, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆயுள் காலத்தில் பூமியின் ஆயுள் காலம் 2 நாள்னு எடுத்துக்கிட்டால் நம்முடைய ஆயுள் காலம் 1 செகண்ட். ஆகவே இந்த வெளிச்சங்கள், இந்த மிகப்பெரிய விஷயம்னு சொல்கிறது எல்லாமே ஒரு மாயை தான். நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை நம்ம முழுமையாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு நம்மளால ஆன முயற்சிகள் நம்ம எடுக்கணும். வாழ்க வளமுடன் சகோதரரே.